வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மக்களவையில் இன்று பேசிய அவர், தேசிய மருத்துவ ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். கல்வியை தனியார் மயமாக்குவதற்கும் ஊழல் மேலும் பெருகுவதற்கும் வழிவகுக்கும் வகையில் இந்த மசோதா அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் நீட் நெக்ஸ்ட் தேர்வுகள் வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மக்களவையில் வலியுறுத்தினார். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த மசோதா மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. கல்வி தொடர்பான அதிகாரங்கள் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து முடிவெடுக்கக்கூடிய வகையில் கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை வரையறுப்பதாக இருந்தாலும், தேசிய மருத்துவ ஆணையம் என்கிற NMC-ஐ கட்டமைப்பதாக இருந்தாலும், மாநில அரசுகளின் இசைவை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசு ஆட்டோக்ராட்டிக் அப்ரோச் என்கிற அடிப்படையில் ஒரு எதேச்சதிகாரமான முறையில் இதை தீர்மானித்திருப்பது வரவேற்கத்தகுந்ததல்ல. எனவே இதை நான் எதிர்க்கிறேன். இரண்டாவது, MCA என்பது எ ப்ரொஃபஷனல் பாடி அண்ட் எலெக்டட் பாடி. மருத்துவர்களையும் மருத்துவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக அது இயங்கியது. ஆனால் அதை கலைத்துவிட்டு பெரும்பான்மையாக அந்த துறையோடு தொடர்பில்லாத அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய வகையில் இது கட்டமைப்பதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பியூரோக்ராட்டிக் பாடி என்று சொல்லக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த மசோதாவை நான் VCK சார்பில் எதிர்க்கிறேன். அடுத்து, மாணவர்களுக்கு கல்வியையும் மக்களுக்கு மருத்துவத்தையும் இலவசமாக வழங்குகிற அரசுதான் ஒரு சிறந்த அரசாக இருக்க முடியும், ஒரு குட் கவர்னன்ஸ். மருத்துவத்தையும் கல்வியையும் தனியார் மயமாக்குவது மக்கள் விரோத நடவடிக்கை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போது இந்த ஆணையம் கல்வியை தனியார் மயப்படுத்துவதற்கும் ஊழலை மேலும் பெருக்குவதற்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. கல்வியை தரப்படுத்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு, மருத்துவத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு நிமிடம் இது எந்த வகையிலும் பயன் தராது என்று நான் தெரிவித்துக் கொள்வதோடு, ஒரே ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். நீட் தேர்வு வேண்டாம் என்று மிக கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். தமிழக அரசே அது தொடர்பான அறிக்கையை அனுப்பி வைத்திருக்கிறது. இதுவரையில் அது தொடர்பாக அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. பள்ளி கல்வி பயனற்றது என்கிற முறையில் நீட் தேர்வு அமைந்திருக்கிறது. 12 ஆண்டுகள் படித்த மாணவர்கள் அந்த கல்வியால் எந்த ஒரே ஒரு நிமிடம் அவைத்தலைவர் அவர்களே, ஒரு நிமிடம் நீட் தேர்வு என்பது பள்ளி கல்வி பயனற்றது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது. இப்போது நெக்ஸ்ட் என்கிற தேர்வு, 5 ஆண்டு காலம் படித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால்தான் அவர்கள் மருத்துவராக பதிவு செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவதன் மூலம், 5 ஆண்டு காலம் அவர்கள் படித்த மருத்துவக் கல்வி பயனற்றது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறது. எனவே நீட்டும் வேண்டாம், நெக்ஸ்டும் வேண்டாம், NMC-யும் வேண்டாம், இதை முற்றிலும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.